வரும் காலத்தில் அற்புதங்கள் நடக்க போவதாக ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆகவே தொண்டர்களும் பொருள் செய்வர்களும் முருகபுரம் ஆட்சி பெறலாம். நான் தவம் செய்திருக்கிறேன், தவம் செய்தேன், 40 ஆண்டு தவம் செய்திருக்கிறேன். மாதவன் சொன்னது போல் உப்புலாம சாப்பிட்டுருக்கேன், உப்புலா கஞ்சி உப்புலமா சாப்பிட்டுருக்கேன். சின்ன விஷயம் இல்லை. 40 ஆண்டு அவர் சொன்னார் திருமணம். இது என்ன 2003 இப்போ நடந்ததெல்லாம் ஒரு 10-20 கோடி அன்னதானம் செஞ்சிருக்கோம், ஒரு 10-20 கோடி அன்னதானம் செஞ்சுருக்கோம். இது ஒரு கடுகு எங்களுக்கு, எனக்கு இல்லை முருகபெருமானுக்கு ஒரு கடுகு. நினைத்தால் நினைத்தால் ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் கடன் செய்யலாம், அதுவும் கடுக்கு தான். ஏன்னா இப்போ 25 பேர் 50 கோடி கடைக்கார மக்கள் அன்னதானம் செய்திருக்கேன்னா, ஒரு நாளைக்கு 1 கோடி பேருக்கு அன்னதானம் செய்தால் அது கடுகு தான். அற்புதம் 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 முருகபெருமானாச்சு, அற்புதம் 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 முருகபெருமான கருணை, அற்புதம் அற்புதம் அவருடைய அருள். ஆகவே வருங்காலம் அற்புதம் நடக்கிறது. இந்த ஆண்டு நடக்கலாம், நடக்க வாய்ப்பு இருக்கு, வருது, செய்தி வந்துட்டு இருக்கு. எப்படி சொன்னாலப்பா, முதல் தொண்டர்கள் திருவிழா வணங்குகிறேன், முதல் அடுத்தது பொருள் சேர மக்கள் வணங்குகிறேன். இந்த சங்கத்துக்கு வெளிநாட்டு தொண்டு செய்கிறார்கள், உள்நாட்டு அவர் அனைவர் திருவடி வணங்குகிறேன், அவர் திருவடியை சிறமை தாங்குகிறேன். சரியா, உலக மக்கள் திருவடியை சிறமை தான், உலக மக்கள் திருவடியை வணங்குகிறேன். உலக மக்களை நான் காப்ப உலக மக்கள் திருவடி தாங்குகிறேன், அவர்களை வணங்குகிறேன். எந்த தலைவன் இப்போ சொல்ல மாட்டாரு. நான் இந்த சங்கம் உலக மக்களுக்கு நன்மை செய்ய வந்த சங்கமாகும். பசி என்று சொல்லுவதுக்கு அறிவார். இப்போ நான் இப்போ பசியோடு இருக்கிறேன். இப்போது ஒரு வாரமாக ஒரு 15 நாளாக சரியாக சாப்பிடல, கஞ்சி தான். அதுக்கு சிறிதாக சாப்பிடலாம், ரொம்ப சாப்பிடக்கூடாது. மேலும் வயசு 80 ஆச்சு இல்லையா, 80 வயசு கலவை அப்படின்னு நினைக்காதீங்க. 80 வயசு கலவை ஏதோ பேசிகிட்டு இருக்கான். இதான் இந்த சங்கத்து சேர்ந்தவனாம் சேர்ந்து போய் வச்சுக்கிட்டு கதை விட்டுருக்கான். எம்ம உலகத்தை காப்பாற்ற போகிறாரா, உலகத்தை காப்பாற்ற போகிறாரா, என்ன கதை விட்டுட்டு இருக்கான். 80 வயசு கலவை வச்சுக்கிட்டு என்ன நினச்சிருக்கான், ஏதாவது சரி அவர் ஆண்டு பேசியிருக்காரு. இல்லை இல்லை, உலக மக்கள் நன்மை செய்ய வந்திருக்கிறேன், கலவன் தான் நான் இன்று இப்போது கலவன். ஆனால் வருங்காலத்தில் நான் இளமையாக மாறுவேன், என்றும் இளமையோடு இருப்போனாங்கள், என்றும் இளமையோடு இருப்போனாங்கள், என்றும் தாய்மை குணத்தோடு இருப்போனாங்கள், தாய்மை குணம் உள்ளவனாங்களா. ஆகா, இந்த சங்கம் ஆட்சிக்கு வந்தால் சங்கம் ஆட்சிக்கு வந்தால் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.